புதுச்சேரி நேருவீதி வணிக திருவிழா கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. நேருவீதியில் பொருட்கள் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பரிசு கூப்பன்களை பெற்ற வாடிக்கையாளர்கள் கூப்பன்களை கொடுத்து பிப்ரவரி 21ஆம் தேதிக்குள் பரிசுகளாக மாற்ற அவகாசம் வழங்கப்பட்டது. நிச்சய பரிசான வீட்டு உபயோகப் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விழா பிப்ரவரி 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் காமராஜ் நகர் வல்லலா சாலையில் அமைந்துள்ள வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேருவீதியில் மார்ச் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேருவீதி வணிக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பம்பர் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறந்த ஸ்லோகன் எழுதிய வாடிக்கையாளருக்கு பம்பர் பரிசாக தில்லைக்கண்ணு என்பவருக்கு நிசான் கார் பரிசாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரியா, பிரகாஷ், செங்கமல செல்வி, உதயச்சந்திரன், சக்தி தேவி, ஜெயக்குமார், அனுஷ்கா, மணிகண்டன், பவானி, இந்துமதி, ரத்னா ஆகியோர்களுக்கு 11 வெஸ்பா ஸ்கூட்டர்கள் மற்றும் எழிலரசி, ஸ்ரீதர், வைஷ்ணவி, சக்திவேல், எழிலன், சண்முகவேல், நாகராஜன், ஜெகதீஷ், தனுஸ்ரீ, மோகன்ராஜ், நட்ராஜ் உள்ளிட்ட வாடிக்கையாளர்களுக்கு 11 எல்இடி டிவிக்கள் நேருவீதி வணிக திருவிழா சார்பாக வழங்கப்பட்டது. விழாவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஸ்லோகன் வென்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். அதேபோன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் நேருவீதி வியாபாரிகள் சங்க தலைவர் முத்து சில்கவுஸ் நமச்சிவாயம், துணைத்தலைவர் VSTEX இசைக்கலைவன், செயலாளர் ராஜேந்திராஸ் ராஜேந்திரன், பொருளாளர் முத்து கோல்டஸ் பழனி அடைக்கலம், விக்னேஷ் நிசான் மோட்டார்ஸ் உரிமையாளர் கணேசன் மற்றும் ராம் சில்க்ஸ் உரிமையாளர் நடராஜன், ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் ரமணி, ஷண்முகா சில்க்ஸ் உரிமையாளர் ஷண்முகம் மற்றும் குகன், ரூபா எலக்ட்ரானிக்ஸ் சரவணன், ரவி கலஸ் மணிபாரதி, ஷப்னம் சில்க்ஸ் உரிமையாளர் ஆஷிக், அப்பு மென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உரிமையாளர் வெங்கடேசன், நைட்டி ஹவுஸ் உரிமையாளர் ஜோசப் மர்ஷியால், ராஜேஷ் ரெடிமேட்ஸ் உரிமையாளர் ராஜேஷ் உட்பட ஏராளமான நேருவீதி வர்த்தக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பம்பர் பரிசுகளை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்கள் நமது AMN டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் அப்படியே பிடிச்சி அப்படி காட்டு
பராமரிப்பை துரிதமாக சீரமைக்க வேண்டுகிறோம். மூன்றாவதாக இருபுறமும் கழிவுநீர் டிரைனேஜ் தம்பி வழியாக கொசுவின் தொகை மிக அதிகமாக உள்ளது. அதை மாற்றி வேறு மூடிகள் போன்ற ஏற்பாடு செய்து துர்நாற்றம் மற்றும் கொசு உற்பத்தி இல்லாமல் இருக்க உதவ வேண்டும் வேண்டுகிறோம். ஐயா தயவு செய்து கையில் தகவல்கொண்டு இந்த வேண்டுவதை நிவர்த்தி செய்து எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். பாதுகாவலனாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். எனது நல்ல நீங்கள் இந்த நேர்வீதியில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே நேர்வீதியில் இருப்பார்னு உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரிடமே உங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகளை நேரடியாக இடத்துல வாரந்தோறும் சொல்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது வைத்திருக்கிற பல கோரிக்கைகளை நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக நமக்கு செய்து கொடுப்பார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இரண்டாவது நம்முடைய வணிகர்களுடைய பிரச்சனைகள், வணிகர் விழா என்று சொல்கிற பொழுது புதுச்சேரியினுடைய முதல் வருமானம் எது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய ஜிஎஸ்டி தான் என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜிஎஸ்டி மூலமாக வருகிற மிகப்பெரிய வருமானம் தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற பல மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற விஷயம். அப்படி உங்கள் மூலமாக வருகின்ற அந்த பெரிய வருமானத்தை, அரசுக்கு வருகிற அந்த பெரிய வருமானத்தை உங்களுக்காகவும் செலவு செய்வதற்கு நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக எப்பொழுதும் தயங்க மாட்டார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு புதுச்சேரியிலே கடந்த ஏற்கனவே 2001 முதல் முறையாக அவர் முதலமைச்சராக ஆன போதுதான் புதுச்சேரியிலே வணிகர் திருவிழாவை முதலிலே ஒரு பெரிய அளவிலே அன்றைக்கு நடத்தி காட்டினார்கள். அதாவது அந்த ஆண்டு நம்முடைய முதல் பரிசாக 1 கிலோ தங்கம் என்று அப்போது வைத்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை தமிழகமும் மற்ற மாநில அரசுகளும் திரும்பி பார்க்கிற வகையில் ஒரு புதிய திட்டத்தை சுற்றுலாத்துறை மூலமாக அன்றைக்கு நடத்தி காட்டினோம். இப்பொழுது நேர்வீதி சங்கம் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களோடு நீங்கள் மட்டுமே சேர்ந்து செய்கின்ற இந்த சிறப்பான திருவிழா புதுச்சேரியில மக்கள் ஆண்டுதோறும் எதிர்பார்க்கிற திருவிழாவாக இருக்கிறது. முதல் ஆண்டினுடைய முதல் நாள், அதாவது வருடத்தினுடைய கடைசி நாளை புதுச்சேரி வருவதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். வேண்டாம் என்று சொன்னால் கூட எல்லோரும் வந்து நிற்பார்கள். அதாவது டிசம்பர் 31 அல்லது 25-26 தேதிகளிலே புதுச்சேரிக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் கூட எல்லோரும் இங்கே வந்து குவிவார்கள், இந்தியா வந்து குவிவார்கள். அதே போல இன்றைக்கு 1 தேதி அன்று நம்முடைய வணிகத் திருவிழாவை நீங்கள் கண்டிப்பாக நடத்துவீர்கள் என்கிற நம்பிக்கையும் இன்றைக்கு. அதே போலவே இன்னொரு சிறப்பான அம்சமாக இந்த வணிக திருவிழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வெற்றி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு நீங்கள் பரிசுகள் கொடுத்திருக்கின்றன சொன்னால் உண்மையிலேயே உங்களை மிகப்பெரிய அளவிலே பாராட்ட வேண்டும் தான் என்று சொல்ல வேண்டும். இந்த 40,000 பேருக்கு கொடுக்கிற பரிசு என்பது உங்களுடைய லாபத்திலே இருந்து உங்கள் லாபத்தை குறைத்து கொண்டு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மனப்பாங்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உதவி என்பது அரசாங்கத்துடையது என்பது ஒரு மிக குறைவாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய நிறைவாக செய்து காட்டிருக்கிற உங்களுடைய வணிக சங்கத்தினுடைய ஒற்றுமை மிக சிறப்பாக வளர வேண்டும். இன்னும் பெரிய அளவில் நீங்கள் புகழ்மிக்க நிறுவனங்களாக புதுச்சேரி வளர வேண்டும். நீங்கள் செய்கின்ற வணிகம், நீங்கள் செய்கின்ற வியாபார அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக புதுச்சேரி மக்களுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கிறது சொல்லி இங்கே சிறப்பான முறைகளை மிக ஒற்றுமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, மரியாதைக்குரிய இந்த இனிய விழாவின் தலைவர், நேரு வீதி வணிகர் சங்கத்துடைய அன்புக்குரிய தலைவர்களே, எனது அன்புக்கும் மரியாதைக்குரிய மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர், அன்புக்குரிய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயதாவது, எங்கள் அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரியில் நேர்வழி வணிகர் சங்கம் இந்த வணிக திருவிழாவை வணிக திருவிழாவை நடத்திருக்கின்றது. அவர்களுடைய மனமார்ந்த நன்றி வழங்கியிருக்கார். ஏன் சொன்னால் இந்த ஒரு மாதம் வணிகர் திருவிழா நடத்தி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேர்வழி அப்படியே விளக்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு விழா போன மாதிரி எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய எண்ணம். எப்பொழுது எப்பொழுது மாதிரி இருக்கணும்
நம்முடைய புரிஞ்சு போகணும். குடியரசு தின விழா, நாட்டு குடியரசு தின விழா, சுதந்திர விழா, இது மாதிரி வரும்பொழுது எல்லாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும்ன்றது என்னுடைய என்ன. இப்போ அரசு கட்டிடத்தை மட்டும் அந்த அழகாக செய்திருப்பாங்க, இல்லைங்களா? அவங்க நினச்சிக்கிறது திருமணத்தில் திருமணம் நடக்கிற சமயத்தில் போய் திருமண படங்கள்லாம் போட்டிருப்பாங்க, அழகாக இருக்கும். ஏன் நம்ம நம்முடைய இது மாதிரி முக்கிய விழாக்கள் வரும்பொழுது தேவரி படமெல்லாம் விலகி தெரியப்படக்கூடாது, விலகி அந்த ஆதாரம் ஏன் ஏற்படாது நினைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உத்தரவாக ஒரு போடலாம் தான் நினைப்பாங்க. அப்போ அந்த விழா என்ன என்பதை எதுவும் எந்த இடத்துல வந்தாலும் எந்த மாற்றம் மக்கள் தெரிஞ்சு வாய்ப்பு கூச்சல் இருக்கு நினைக்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அது மாதிரி இந்த வணிகத்தில் நடத்துக்கிட்ட இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நேரத்தில் பார்க்கும்பொழுது நேர்விதை எப்படி இருந்தது எல்லாம் நல்லா தெரியும். சில நாடுகள் ஆரம்பிச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா பூஜை பண்ணியாக இருப்பார், எப்பொழுதே மாதிரி நல்லா இருக்காதா எப்பொழுது இருக்கும். ஏன்னா பூஜை ஒரு சுற்றுலா மையம், அப்படியே குறிச்சியின் பணம் ஒரு சுற்றுலா மையம் இருக்கு. பார்க்கலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் சுற்றுலா மையம் பூச்சியாக வருது நான் பார்க்கணும். இது வாரம் முழுவதும் இருக்கணும் அப்படின்றது எண்ணம். நம்முடைய மன அமைச்சர் சொன்ன மாதிரி குறிச்சியுடைய வருவாய் ரெண்டு தான் முக்கியமானது. வருவாய் உயர்த்த வேண்டியது நம்முடைய கட்டாயம், நம்முடைய மாநிலத்தில் வருவாய் உயர்த்த வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருந்து இங்கே இருக்கிறது. இப்பெல்லாம் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு நமக்கு வியாபாரம் குறைக்கணும்னு ஒரு பயம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது ஒரு முதல் படிப்பு வல்லுநருடைய குறை சொன்னாங்க, திருக்குறள் சொன்னாங்க, அதை பார்க்கலாம். வணிகம் எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும், வாணிகர் எப்படி நடந்துக்கணும், அதுக்கு நேர்வு இந்த புதுச்சேரியில் பொதுவாகவே வணிகம் எப்படி இருக்கணும் வல்லுநருடைய குறள் சொல்கிற மாதிரி இருக்கின்ற ஒன்று தான் நம்மளுக்கு பூச்சியுடைய வணிகம். குறிப்பாக நேர்வு அந்த வணிகம் இல்லைன்னா ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வியாபாரம் இருப்பான்னு ஒரு அச்சு வரவு இருந்தது. நம்ம விற்பனை வரி நாம் முதல்ல விற்பனை எல்லாம் போடும்பொழுது வியாபாரிகள் கலந்து எது இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு எந்த மாநிலத்தில் எப்படி இருக்குன்னா அதுவும் கலந்து பேசி வரி போடுறது கட்டாயம் இருந்தது. நம்முடைய சட்டம் போட்டு வரும்போது என்ன வரி வருமோ அப்படின்லாம் சொல்லி நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் டிஎஸ்டி வந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சு வருது. ஆனால் குரலில் சொன்னது மாதிரி உங்களுடைய வணிகம் நீங்கள் செய்கிறது இந்த வணிகம் நேர்மையோடு நியாயமாக இருக்குதுன்னு நிலையில் தரமான பொருள்லாம் பூச்சியில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எப்பொழுதும் வாடிக்கையாளர்கள் இங்கே வந்து கொண்டிருப்பார்கள். அது எந்த சந்தேகமும் எல்லாருமே பூச்சியில் போடுவாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்பிக்கை மனசு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஓட்டக்கூடிய வணிகத்தின் மக்கள் நீங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது எங்களுக்கு எப்பொழுதும் வருவாய் உங்கள் மூலமாக அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் என்பது தான் எங்களுடைய எண்ணம், அரசுடைய எண்ணம். அதில் நீங்கள் கேட்குற கோரிக்கை எப்படி செய்ய முடியும்? நீங்கள் கேட்குற கோரிக்கை எப்பொழுதும் செய்ய மறுத்து கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீரோ அதை செய்வோம் அப்படின்றது எங்களுடைய அரசு எப்பொழுதும் கவனமாக இருக்கும். நீங்கள் கேட்டுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி எடுத்துக்குவோம். ஏன்னா வியாபாரம் தான் மிக முக்கியமான ஒன்று. வாடிக்கையாளருடைய வசதி கருதி உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் வசதி செய்து கொடுக்கணும். ஆனால் வாடிக்கையாளர் சரி, பொதுமக்கள் சரியா வீதியில் போகக்கூடிய அளவுக்கு அந்த நீங்கள் கேட்குற மாதிரி வரிசலாக இருக்கணும்னு தான் அரசு கடகள் இல்லாமல் சிரமம் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் செல்ல வேண்டும். நம்முடைய எண்ணம் எப்பொழுது அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும், வியாபாரம் செழிக்க வேண்டும், நிறைய வருவாய் நமக்கு புதுச்சேரிக்கு அரசுக்கு வர வேண்டும், அந்த வருவாய் மூலமாக புதுச்சேரி மாற்றங்களை உள்கட்டமைப்பை எல்லாம் மேம்படுத்தி புதுச்சேரி மேலும் மேலும் சிறந்த மாநிலமாக உயர்த்துவது தான் அரசுடைய எண்ணம். அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த வணிக திருவிழாவும் அமைந்திருக்கின்றது. அந்த வணிகத்தினுடைய அமைச்சர் சொன்ன மாதிரி லாபத்தை குறைச்சி
அனுஷ்கா அவர்கள், அவரை தொடர்ந்து வி மணிகண்டன் அவர்கள், வி மணிகண்டன் அவர்கள் சார் கொஞ்சம் திரும்புங்க சார். மணிகண்டன் அவானி அவர்கள் இருந்ததாக பவானி அவர்கள் மேடம் நேரம் பாருங்க பாருங்க. இந்து மொழி அவர்களை தொடர்ந்து அந்த சூப்பர் சிங்கிட்ட கொடுங்க சந்தோஷம். இங்க கொஞ்சம் பின்னாடி இல்ல இல்ல சார் படிக்கலாம் கேமரா சிலுமார் ஏமா கேமரா பின்னாடி வா நிறைய நடங்க சார். அப்படியே சாய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்க சார் முன்னாடி வாங்க வந்து இப்போ பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு கார் வாங்கினதில். கார் வாங்கினோட எண்ணம் இருந்துச்சு, அதை வந்து நேர் வீதி வணிக சங்கத்தால் எனக்கு கிடைச்சதில் பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்து இருந்தோம், ஆனால் வந்து ரொம்ப பெரிய ஆவலோட இந்த தையல் மிஷின் சார், தையல் மிஷின் சொல்லுவாங்க எழுதி கொடுத்ததில் இது ப்ரைஸ் கிடச்சிது சார். நான் ஒரு டிரைவர் சார், அதனால் எதிர்பார்த்தேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கிடைக்குமா இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக நாங்களும் வீட்டில் கார் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ தான் ஒரு ஒரு வாரம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன வாங்குறது, எது விலை கம்மியாகுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு கார் கிடைக்கும்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கு. நீங்க
எனக்கு வணிக திருவிழால டிவி கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. செல்வகுமாரி, செல்வகுமாரி வெள்ளராம்பட்டுல இருந்து வரோம். இங்க இது பண்ணதுக்கு ஸ்கூட்டி விழுந்திருக்கு பம்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகன் பக்கத்துல இருந்து வரோம். நேரு வீதியில ஷாப்பிங் பண்ணோம். எங்களுக்கு வந்து விஸ்வா பைக் வந்து பிரைஸா கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நாங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க கவுன்சர்ல இருந்து வரோம். நேரு வீதி வணிக திருவிழா கடந்துகிட்டு வந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கல. டிவி கிடச்சிருக்கு ஸ்லோகன் கார்டஸில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பாக ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. அது வருட வருடம் கண்டிப்பான பரிசுகள் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த வருடம் அதனுடன் சேர்த்து ஒரு கார் ஒன்று, நிசாம் கார் ஒன்றும், 11 வெஸ்பாவும், 11 டிவியையும் வாக்கிய போட்டி வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு அவர்களை அழைத்து இன்று சிஎம் திருக்கரங்களால் கொடுக்கப்பட்டது. இந்த விழாவுக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவுக்கு ஒத்துழைத்த எங்கள் சங்கத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த விழா தொடர்ந்து நடைபெறவும் அடுத்து வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக இது அமைய நம்மளுடைய ஒத்துழைப்பு தேவை என்று இந்த நேரத்தில் தருணத்தில் நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விழாவை பற்றி அவர் சிஎம் அவர்களே சொன்ன வகையில் இதை சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். இதன் சிறப்பு வந்து ஜிஎஸ்டிக்கு ஏற்றம் கொடுக்கிறது. அதை பொறுத்து நாங்கள் நீங்கள் கேட்கும் உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்னும் மேலும் சிறப்பாக இந்த விழாவை நாங்கள் செய்வோம் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். நன்றி. கோரிக்கை வச்சாரு.